ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்களில் ஒருத்தி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாக்டர் வி சாந்தா பற்றி பார்க்க போகிறோம் இவங்க பிரபல புற்றுநோய் மருத்துவ நிபுணர் இவங்கள பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல புற்றுநோய் மருத்துவ நிபுணரும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவருமான டாக்டர் வி சாந்தா அவங்க உடல்நலக்குறைவால் நைன்டீன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு இறந்துட்டாங்க சென்னை மயிலாப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு பிறந்திருக்காங்க உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி சசிவி ராமன் இவங்களுடைய தாத்தாவுடைய சகோதரராம் நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானி டாக்டர் சந்திரசேகர் இவருடைய தாய்மாமனம் அவங்கள போலவே இவங்களும் இயற்பியல் துறையில் சாதிக்கணும் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினர் ஆசைப்பட்டாங்க ஆனால் இவருக்கு மருத்துவமனையில் எதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை வித்தியாசமாக எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க பிஎஸ் சிவசாமி பெண்கள் உயர்நிலை தான் படித்தாங்க சென்னையில இருக்க மருத்துவக் கல்லூரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல டாக்டர் பட்டமும் வாங்கினாங்க நாட்டின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டி முயற்சியால் சென்னையில் கட்டப்பட்ட மருத்துவமனையில் எம்டி பட்டமும் பெற்றாங்க உடனே மருத்துவமனையில் பணியில சேர்ந்துட்டாங்க அது அவருடைய வாழ்க்கையிலேயே பெரும் திருப்பு அமைஞ்சிச்சு கொள்கை பிடிப்பும் தொலைநோக்கு பார்வையும் கண்டிப்புடன் வழிநடத்தும் குணமும் கொண்ட டாக்டர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவரை தன்னுடைய குருவாக்கிக்கிட்டாரு பன்னெண்டு படுக்கைகளுடன் இயங்கி வந்த அடையாறு மருத்துவமனையை தன்னுடைய குருவுடன் சேர்ந்து உலக வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மையமா மாற்றினாங்க இவருடைய தன்னலமற்ற மருத்துவ சேவையால அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை பல சாதனைகளை படித்தது அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மருத்துவமனையை தன்னுடைய வீடாகவே மாத்திக்கிட்டாங்களாம் இவங்க மகசேஷா விருது பத்மஸ்ரீ விருது பத்ம பூஷன் விருது பத்ம விபூஷன் விருது நாயுடம்மா நினைவு விருது அப்பையார் விருது அன்னை தெரசா விருது உட்பட்ட ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்காங்க இந்திய வேளாண் ஆய்வுக் கழகத்தில் குழு உறுப்பினராக இருந்திருக்காரு அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராகவும் இந்திய புற்றுநோயியல் கழகத் தலைவராகவும் பல அமைப்புகளில் இணைந்து மகத்தான பங்களிப்பை தந்திருக்காங்க உலகத்துல எந்த மூலையில புற்றுநோய் ஆராய்ச்சி நடந்தாலும் புதிய மருந்துகள் புதிய மருத்துவமனை முறைகள் வந்தாலும் உடனடியாக அதை அடையாறு மருத்துவமனையில அறிமுகம் செய்வாராம் ஆயிரக்கணக்கான மருத்துவர்களுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வந்தாரு சிறிதும் சுயநலம் கூடாது என்றும் பெறுவதை விட கொடுப்பதே சிறந்தது என்ற கொள்கையை குடும்பத்தினரிடமிருந்தும் ஆசிரியரிடமிருந்தும் கற்றுக்கொண்டாராம் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கடைசி நேரம் வரைக்கும் பணியாற்றி கொண்டே இருந்தாராம் நன் கொடையாளர்களுக்கு மின் அஞ்சல் அனுப்பும் வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தாராம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நான் போடுற வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய தவறுகளை என்னால் திருத்திக்க முடியும் தேங்க்யூ